ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் பிறந்த ஊரான சீர்காழிக்கு கிளம்பி போயிருக்கேங்க. என்ன சொந்த ஊருன்னு சொல்கிறீங்க, ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க வச்சுருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை தான். இது ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது யூஸ்வலாக பெரிய கோயில்கிட்ட விற்குங்க. எல்லாராலேயுமே வந்து பெரிய கோயில் இறங்கி வாங்க முடியாது இல்லைங்களா? சப்போஸ் ஸ்டேஷனில் இறங்கி அடுத்த ட்ரெயின் மாறுவாங்க, அப்போ வெயிட் பண்ணுற நேரத்தில் இந்த பொம்மைகள்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா, தஞ்சாவூர் ஞாபகமாக. அதனால தான் இவ்வளோ பொம்மைகளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முக்கியமான பிளேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கண்டிப்பாக வந்து ஸ்டால் போட்டு சேல் பண்ணுவாங்க. இது கொலு பொம்மைகளும் நிறையா வச்சுருக்காங்கங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு டீ குடிக்க போயிருந்தார். என் பெரிய பையனும் என் ஹஸ்பண்டும் டீ குடிக்க போயிருந்தாங்க. அந்த டைமில் எடுத்த வீடியோஸுங்க. நானும் என் சின்ன பையனும் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த டைமில் ஓகே, நம்ம வீடியோவாக கவரேஜ் பண்ணி போட்டோம்னா நிறைய பேர் பார்க்காதவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக இதை நான் வந்து எடுத்து போட்டேங்க. நிறைய வந்து கொலு பொம்மைகள் நிறைய வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய சைஸில் தலையாட்டி பொம்மைங்களும் அப்புறம் ஒயர் கூட இதெல்லாமே வச்சுருந்தாங்க. கைவினை பொருட்கள் எவ்வளோ வைக்கணுமோ வச்சுருந்தாங்க. பட் அந்த கலைத்தட்டு மட்டும் மிஸ்ஸிங்க. கலைத்தட்டுமே வந்து தஞ்சாவூருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுவுமே இல்லை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன செல்ஃபி நானும் என் சின்ன பையனும் வந்து எடுத்துக்கிட்டோம். செல்ஃபி எடுக்க என் பெரிய பையன் அவங்க அப்பா கூட நின்றுட்டு இருந்தா, அதனால் எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார். எனக்கு வந்து யூடியூப் அலோ பண்ணியிருந்தாலும் அவர் அப்பப்போ வந்து வீடியோஸ்லாம் எடுக்காத, ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். அவருக்கு ஓகேங்க, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். அவர் எப்போவுமே வந்து செல்ஃபி எடுக்கிறதுலையும் வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாருங்க. யூஷுவலாகவே நான் வந்து லாங் ட்ராவல்லாம் வந்து ட்ரெயினில் தாங்க போவேன், ஏன்னா எனக்கு பஸ் ட்ராவல் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது, ரொம்ப வாந்தி எடுப்பேன். சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து வாந்தி வந்துடும். என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தானா அவர் என்னை வந்து அவர் மடியில் படுக்க வச்சுப்பார். முன்னெல்லாம் லீனாக இருப்பேன், கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டதுனால பஸ்ஸில் அது படுக்கிறதுக்கு கூட எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து இது சீர்காழிங்கிறதுனால ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் தட்கல்ல ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டோங்க. அதனால கொஞ்சம் வாந்தி மயக்கம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு ரிட்டனுமே வந்து புக் பண்ணிக்கிட்டார் என் வீட்டுக்காரவங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஆனால் ட்ரெயின் தான் வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுனால டக்குன்னு புக் பண்ணிட்டாரு. ரொம்ப பசுமையாக இருந்ததுங்க. ரொம்ப நம்ம டவுனுக்குள்ளார வெறும் பில்டிங்காக பார்த்துட்டு இது மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை வந்து ரெகுலராக இந்த வயல்வெளிகள் பார்க்குறவங்களுக்கு இதில் இருக்கிற சந்தோஷம் என்னங்கிறது கண்டிப்பாக வந்து புரியவே புரியாதுங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பச்சை பசேல்னு காற்று இதெல்லாம் வந்து டவுனுக்குள்ளாரே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட பூர்வீகமும் நான் பிறந்த ஊரும் சீர்காழி தான் அப்படின்னாலும் எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்ததுனால அந்த ஊரில் வந்து எங்களுக்கு பெருசாக டச் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இருந்தாலுமே என்ன தூரத்தில் தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பஸ் ட்ராவல் அதுவும் ஒத்துக்காது. ரொம்ப அந்தளவு ரொம்ப முக்கியமான தேவைகள் மட்டும்தாங்க எனக்கு சொல்லுவாங்க. மற்றபடி கிட்ட இருந்தோம்னா சின்ன சின்ன தேவைகள் விசேஷம் அப்படின்னு போகிறோம் இல்லைங்களா, அப்படி ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு எனக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணி என் வீட்டுக்கு வரமாட்டாங்க அந்தளவு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து சட்டநாதர் திருக்கோயில் தாங்க. சட்டநாதர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க. நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கோயில். இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் ஒரு சின்ன கிளிப்பு தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து புத்தடி மாரியம்மன் கோயிலுங்க. நான் போயிருந்தப்போ கோயில் பூட்டியிருந்தது. அப்புறம் ரிசப்ஷனுக்காக அட்டன் பண்ணுறதுக்காக திரும்ப நான் மண்டபத்துக்கே வந்திருந்தேன்.
என் ஹஸ்பண்ட், என் பசங்களோட ஃபோட்டோஸ், இது என் சிஸ்டர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, ரிலேட்டிவ்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் அந்தளவு ஷேர் பண்ணலைங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுறது பிடிக்குதோ இல்லையோன்னு தெரியல. அதனால் நான் வந்து எந்த ஃபோட்டோஸுமே வந்து இதில் ஷேர் பண்ணலை. பட் ஃபோட்டோஸ் கோயிலில் எடுத்த கிளிப்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். பட் ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில், கோயில் ஃபுல் வியூ சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணி எடுத்திருந்தேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சட்டநாதர் கோயில் திருக்கோயிலோட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா மார்னிங்கே கிளம்பி வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மொதல் நாள் நைட்டும் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். எனக்கு நைட்டில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுனால போய் நான் பகல்லையும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் வந்து அதுக்கப்புறம் வீடியோ கவரேஜ் வந்து எடுத்தேங்க. எடுத்துட்டு ரிசப்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.